அன்பர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்டேல் ஹமாஸ் ஒப்பந்தம், இன்று 14 பணியாளிகள், 42 கைதிகள் விடுவிப்பு. காசாவில் ஹமாஸ் கிளர்ச்சி குழு கடத்தி வைத்திருக்கும் பணியாளிகளில் 14 பேர் இன்று விடுவிக்கப்படுவர் என்று ஸ்டேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கு பதிலாக ஸ்டேல் பாலஸ்தீன சிறை கைதிகள் 42 பேரை விடுவிக்கும் என்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஸ்டேலும் ஹமாஸும் 4 நாள் சண்டை நிறுத்தத்துக்கு இணங்கி இருக்கின்றன. சண்டை நிறுத்தத்தின் 2வது நாள் இன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் பாதிரியார்களால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானவர்களுக்கு இழப்பீடு. ஸ்பெயினின் வயது வந்தோரில் 0.6% பேர் பாதிரியார்களால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறும் விசாரணையினை மறு ஆய்வு செய்யுமாறு கார்டினல் ஜுவான் ஜோஸ் ஒமெல்லா அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் ஸ்பெயினின் கத்தோலிக்க திருச்சபை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானவர்களுக்கு இழப்பீடு வழங்க ஒருமனதாக அங்கீகரித்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபரில் ஸ்பெயினின் முதல் சுயாதீன விசாரணை 1940 முதல் ரோமன் கத்தோலிக்க மதக்குருக்களால் சுமார் 39 மில்லியன் மக்கள் வசிக்கும் நாட்டில் 200,000 மேற்பட்ட சிறார் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவும் சீனாவும் கிரீமியாவுக்கு நீருக்கடியில் சுரங்கப்பாதையினை இணைக்க திட்டம். மாஸ்கோவும் பீஜிங்கும் ரஷ்யா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரீமியாவை இணைக்கும் நீருக்கடியில் சுரங்கப்பாதை அமைப்பது குறித்து விவாதித்ததாக ஒரு அறிக்கை கூறுகிறது. மேலும் நீருக்கடியில் பாதை அமைப்பது சாத்தியமானது என்றாலும் ரஷ்யாவும் உக்ரைனும் போரில் ஈடுபடும் போது அதை முடிக்க இயலாது. கிரீமியாவை மீண்டும் கைப்பற்றுவதாக அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி பலமுறை உறுதியளித்துள்ளார். மேலும் ரஷ்ய படைகள் அப்பகுதியினை விட்டு வெளியேறும் வரை அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க முடியாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். மீண்டும் தீவிரமடையும் உக்ரைன் போர். கிரீமியாவில் உக்ரைன் இதுவரை இல்லாத தீவிர தாக்குதல். ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கும் கிரீமிய தீபகற்பத்தில் உக்ரைன் இராணுவம் இதுவரை இல்லாத தீவிர தாக்குதலை நடாத்தியுள்ளது. ரஷ்யாவும் உக்ரைன் பகுதிகளில் தங்களது தாக்குதலை அதிகரித்துள்ளது. இதையடுத்து அண்மை காலமாக மந்தமாகி வந்த உக்ரைன் போர் மீண்டும் சூடுபிடிப்பதாகவும் கருதப்படுகிறது. வான்வெளி ட்ரோன்கள் மூலம் கிரீமிய தீபகற்பத்தில் உக்ரைனிய இராணுவம் வியாழக்கிழமை இரவு பயங்கரவாத தாக்குதல் நடாத்தியது. முன்னதாக ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டுள்ள கெர்சன் பிராந்திய பகுதிகளுக்கு அந்த நாட்டால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் விளாடிமிர் சால்டோ கூறுகையில் கிரீமியா மீது உக்ரைன் ஏராளமான ட்ரோன்களை ஏவியதாக கூறியுள்ளார். பிரான்சில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் மஞ்சள் மேலங்கி போராட்ட குழுவினர். பிரான்சில் மஞ்சள் மேலங்கி போராட்டம் பாரிஸில் ஆரம்பமாகி 5 வருடங்களை கடந்த நிலையில் இன்று நவம்பர் 25 அவர்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சில 1000 வரையான ஆர்ப்பாட்டக்காரர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டதுடன் மஞ்சள் மேலங்கி போராட்ட குழுவினருக்கான இணையதளம் ஊடாக இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக பாகிஸ்தான் கோரிக்கை. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக பாகிஸ்தான் முறைப்படி கோரியுள்ளது. பிரிக்ஸ் என்பது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்கிய ஒரு அரசுகளுக்கிடையிலான அமைப்பாகும். தற்போது பிரிக்ஸை வளரும் நாடுகளின் முக்கியமான குழு என்று அழைத்த பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மொம்தாம் சாக்ரோ பாலோச் குழுவில் சேர நாடு முறையான கோரிக்கையினை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐஸ்லாந்தில் 650 நிலநடுக்கங்கள் பதிவு. மேக்மா ஊடுருவலின் மீது எரிமலை வெடிப்பின் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று நள்ளிரவு முதல் சுமார் 300 நிலநடுக்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. நேற்று கிரான்பிக்கு வடக்கே டாய்க் ஊடுருவல் அருகே சுமார் 650 நிலநடுக்கங்கள் அளவிடப்பட்டுள்ளன. ஆனால் கடந்த 2 நாட்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் ஹஹாபில் அருகே பதிவாகியுள்ளது. காசா போர் ஐரோப்பாவில் இஸ்லாமியர்களின் தாக்குதல் அபாயம். காசா போர் ஐரோப்பாவில் இஸ்லாமியர்களின் தாக்குதல்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது என்று பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரித்தானியா, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட 5 ஐரோப்பிய நாடுகளில் உள்ள 10க்கும் மேற்பட்ட உளவுத்துறை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இஸ்லாமிய போராளிகள் மீதான கண்காணிப்பை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.